ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கியமான 5 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஒரு அணியில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு அணியில் எப்போதுமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அதிகமாக இருப்பாங்க. அதே காம்பினேஷனோட அவங்க வந்து விளையாண்டாங்க அப்படின்னா எதிரணி பவுலர்களுக்கு வந்து அது மிகவும் ஈஸியான ஒரு செயலாக போயிடும். அவங்க வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அதிகமான யுக்திகளை கையாண்டு சீக்கிரமே விக்கெட்டுகளை வீழ்த்திடுவாங்க. அதே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்க இரண்டு பேரும் கலந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க பவுலிங் வீசுவதற்கு திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஃபீல்டிங்களும் அவங்க வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இதனால தான் எந்த ஒரு அணியிலுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதற்கேற்ற போல அணி தேர்வுகளையும் தேர்வு பண்ணுவாங்க. அதுபோல இந்திய அணியில இதுவரைக்கும் விளையாடி இருக்கக்கூடிய 5 முக்கியமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். இதுல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் இருக்காங்க. தற்போது வரைக்கும் சமகால கிரிக்கெட்டின் தலை சிறந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தா கண்டிப்பா சௌரவ் கங்குலி அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்திய அணியை அதல பாதாளத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து எதிரணிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்வதேச அணியாக உயர்த்தியதில் முக்கியமான பங்கு சௌரவ் கங்குலி அவர்களுக்கு உண்டு. இவங்க தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடித்த 100 பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இவங்களுடைய டெஸ்ட் ஆவரேஜ் இதுவரைக்கும் 40 கீழே குறைஞ்சதில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் போட்டியிலையும் இவங்க கன்சிஸ்டண்டா மிகவும் அதிகமான ரன்களையும் குவிச்சு கொண்டிருந்தாங்க. இந்தியாவோட ஒரு மிகச்சிறந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இவங்க தான். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கூட இவங்க துவக்க வீரராக களமிறங்கி சர்வதேச கிரிக்கெட்ல பல சாதனைகளையும் செஞ்சிருக்காங்க. ஆஃப் சைடு இவங்க அடிக்கக்கூடிய மிகவும் ஸ்டைலிஷான ஷாட், ஸ்பின்னர்களுக்கு எதிராக இவங்க இறங்கி வந்து அடிக்கக்கூடிய மெகா சிக்ஸர்கள், பேஸ் பவுலிங்க்கு எதிராக இவங்க அடிக்கக்கூடிய கவர் டிரைவ் அப்படின்னு இவங்களுடைய ஷாட்கள் அனைவருமே ரசிகர்கள் மனதில் எப்போதுமே இடம் பிடிச்சிருக்கும். இவங்க ஒரு நாள் போட்டிகளில் 10,000 அதிகமான ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 16 ஒரு நாள் போட்டியில் 22 அடிச்சிருக்காங்க. இதனால இவங்க இந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய வைக்கும் இவங்களுடைய இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியவில்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 2 உலகக்கோப்பைகளை வெல்வதற்கு முக்கியமான ஒரு வீரராக வந்து இருந்தாங்க. பல போட்டிகளில் இவங்க தனியாக போராடி இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க. 18 இவங்க தன்னுடைய முதல் போட்டியை சர்வதேச அளவில் விளையாண்டாங்க. இவங்க அந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 80 84 குவிச்சாங்க. அது 2000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சீரீஸ்ல இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஃபைனல்ல இவங்க அடித்த முக்கியமான 0.5% இவங்களுடைய கேரியரை பெரிய அளவில் உயர்த்துச்சு. அதன் பிறகு இவங்களுக்கு அணியில இடமும் முக்கியமாக கொடுக்கப்பட்டது. 2007 நடந்த T20 போட்டி உலகக்கோப்பையில் இவங்க ஸ்டுவர்ட் பிராட் அவர்களுடைய ஓவரில் ஒரே ஓவரில் 6 அடித்தது தற்போது வரைக்கும் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. 2011 உலகக்கோப்பையில் இவங்க தான் வந்து சிறந்த தொடர்நாயகன் விருதையும் வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க அந்த தொடரில் 365 ரன்கள் மற்றும் 15 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராகவும் விளங்கினாங்க. இவங்களுடைய ஓய்வுக்கு பிறகு தற்போது இவங்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் தற்போது வரைக்கும் இந்திய அணியில் கிடைக்கவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஒரு வீரர் தான் கௌதம் கம்பீர். 3 விதமான ஃபார்மட்களிலும் ஒரு காலத்தில் இவங்க இந்திய அணியின் துவக்க வீரராக கூட இருந்திருக்காங்க. ICC போட்டிகளில் ஒரு நாள் போட்டியின் நம்பர் 1 வீரராக இவங்க 2009 இருந்தாங்க. இவங்களும் இந்திய அணி 2 உலகக்கோப்பைகளை வெல்லும் போதும் அணியில முக்கியமான அங்கம் வகிச்சாங்க. 2007 20 போட்டிக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 75 ரன்களும் 2011 ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இவங்க 97 ரன்களும் குவிச்சாங்க. இவங்களுடைய சிறந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா இவங்க பட்டியலில் 3rd இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது 4th இடத்துல பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. இந்திய கிரிக்கெட்டின் தற்போதைய வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் துடிப்பான ஒரு ஃபீல்டராகவும் இருந்தவங்க தான் சுரேஷ் ரெய்னா. இவங்க யுவராஜ் சிங் அவர்கள் மற்றும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூட சேர்ந்து இந்திய அணி இக்கட்டான சமயத்தில் இருக்கும்போது சிறப்பாக விளையாண்டு பல முறை அணிகளை வெற்றி பெற வச்சிருக்காங்க. தேவையான நேரத்தில் இவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி மிகவும் அழகாகவும் அதே நேரம் பவர் ஹிட்டிங் செய்வதிலும் இவங்க ஒரு சிறந்த வீரரும் கூட. அணியோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய ரோலை இவங்க மாத்திக்கொண்டு மிகவும் அற்புதமாக விளையாடுவாங்க. இவங்க ஒரு சிறந்த வீரராக இருந்தாலும் கூட இவங்களுடைய ஷார்ட் பால் ப்ராப்ளம், அதாவது ஷார்ட் பாலை எதிர்கொள்ளும் போது இவங்க திணறியதன் காரணத்தினால இவங்களுடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்தது. இதன் காரணத்தினால இவங்க சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல சாதனை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரைக்கும் இவங்க ஒரு நாள் போட்டியில 5,000 அதிகமான ரன்களை குவிச்சிருக்காங்க. 36 அரைசதங்களையும் அடிச்சிருக்காங்க. இவங்க இந்திய வரலாற்றில் முக்கியமாக இடம் பிடித்த
லெப்ட் ஹேண்டர்களில் வருவோம் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அடுத்தது ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா தற்போதைய இந்திய அணி லிமிடெட் ஓவர்ஸ் துவக்க வீரராக இருக்கக்கூடிய சிகர் தவான். இவங்க தற்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில கிட்டத்தட்ட 5000 ரன்களை நெருங்கி விட்டாங்க. இந்திய கிரிக்கெட் அணியில ரோஹித் சர்மா அவர்கள் கூட சேர்ந்து லிமிடெட் ஓவர்ஸ்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த துவக்க வீரர்களாக விளையாடி கொண்டிருக்காங்க. டெஸ்ட் போட்டியில தன்னுடைய முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 180 ரன்களை குவிச்சாங்க. ஒரு வீரர் தன்னுடைய முதல் போட்டியில் அதிவேகமாக அடித்த டெஸ்ட் போட்டியின் சதமா வந்து இவங்களுடைய சாதனை தான் அமைஞ்சிருக்கு. இந்திய அணி ஒவ்வொரு முறையும் ஐசிசி கோப்பைகளில் விளையாடும் போது இவங்க தன்னுடைய சிறந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்திய அணிக்கு பல வெற்றிகளையும் தேடி கொடுத்திருக்காங்க. 2013 நடந்த சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு இவங்களுக்கு தான் தொடர்நாயகன் விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.